பத்தாவது காரணம், தாரை, வாளியுடைய மனைவியாகிய தாரையை, வாளியை ராமர் வதை செய்த பிறகு கம்பராமாயணத்தில் கம்பர் எப்படி காட்டுகிறார் என்றால், ஒரு விதவை கோலத்தில் காட்டுகிறார், ஒரு ஒரு கைம்பெண்ணாக காட்டுகிறார். புருஷன் இறந்து போயிட்டாங்க, எனவே அந்த கைம்பெண்ணாக, விதவையாக இருக்கிற ஒரு ஒழுக்கமான தாரை பெண்ணாக கம்பர் காட்டுகிறார். வால்மீகி தாரையை எப்படி காட்டுகிறார் என்றால், அன்னை இறந்து போயிட்டார், வாளி இறந்து போன பிறகு தாரை தன்னுடைய கொழுந்தனாராகிய சுக்ரீவனுடன் வந்து குடும்பம் நடத்துவதாக வால்மீகி காட்டுகிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், லக்ஷ்மணன் கோபமாக வந்து சுக்ரீவனை, என்னடா நீ வாக்கு கொடுத்துருக்கிற, வந்து போருக்கு நீ வர்றியா இல்லையான்னு கோபமாக வர்றப்போ சுக்ரீவன் தாரையை அனுப்பி விடுகிற காட்சி கம்பனிலும் இருக்கிறது, வால்மீகியிலும் இருக்கிறது. கம்பனியில் எப்படி காட்டுகிறார்கள் என்றால், ஒரு அடக்க ஒடுக்கமான தாரை தன் முன் வந்து நின்றவுடன் லக்ஷ்மணனுடைய கோபம் அடங்கியது. இப்படி கம்பன் சொல்கிறார். வால்மீகியில் என்ன சொல்கிறார் என்றால், போதையோடு உள்ளே சுக்ரீவனும் தாரையும் சரக்கடித்து கொண்டிருப்பதாகவும், போதையோடு ஓகே தள்ளாடி சுக்ரீவனோடு காமத்தை அனுபவித்த ஒரு பெண்ணாக தாரை வந்து நின்றாள் என்று சொல்கிறார் வால்மீகி. நான் என்ன பார்க்கிறேன், அற்புதம். என்ன நடந்ததோ அதைத்தான் சொல்ல வேண்டும், அதைத்தான் சொல்லி இருக்கிறார் வால்மீகி. கம்பர் என்ன செய்கிறார், நிறைய மாற்றுகிறார். எதற்காக, அறம் சொல்ல வேண்டும், எங்க தமிழ்நாட்டு மக்கள் கெட்டு போய்விடக்கூடாது. இந்த கம்பராமாயணத்தின் முழு தாத்பரியமே எதில் இருக்கிறது என்றால், அறம் வெல்ல வேண்டும், பாவம் தோற்க வேண்டும். அதனால் எல்லா இடங்களிலும் அறம் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து பார்த்து செய்வதற்காக கம்பன் செய்கிறார் என்றால், நான் என்ன யோசித்து பார்க்கிறேன், இது என்ன சந்திரமுகியா, இது என்ன காதலுக்கு மரியாதையா, தனக்கு தன்னுடைய நிலத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளுதல் என்று நான் ஒன்று கேட்கிறேன். ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறை நான் எழுதுகிறேன் என்று ஒரு எழுத்தாளர் தன் இஷ்டப்படிக்கு மாற்றி எழுதுகிறார் என்றால் விடுவீர்களா? ராமருக்கும் கம்பருக்குமான இடைவெளி ஏறக்குறைய ஒரு 869,000 வருடங்கள் என்பதனால், அவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட முடியாது என்பதற்காக கம்பன் தனக்கு கைவந்த விஷயத்திற்கு மாற்றி எழுதி கொள்ளலாமா என்றவாறு என் சிந்தனை சென்று கொண்டிருந்தாலும், இதெல்லாம் ஒரு வித்தியாசமா?